வணக்கம். இப்போ நம்ம கேரளாவில் இருக்கின்ற, அதாவது பாலக்காடுக்கு அருகில் இருக்கின்ற முளம்புழா டேம் வந்திருக்கோம். இந்த முளம்புழா டேமில் தான் அக்வாரியம் இருக்குது. இந்த அக்வாரியம் பார்த்திங்கன்னா ஒரு மீன் போன்ற அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே தான் மீன் காட்சி தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க. பல வகையான மீன் உள்ளே இருக்குது. நான் வரப்போல இங்கே அவசியம் வருவேன். எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒருக்க வர்றது வழக்கம். பாருங்க, இந்த பிரிட்ஜே பார்த்தீங்கன்னாக்க மீன் வடலை பண்ணியிருக்காங்க. நல்லா அது கீழே தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஆமையெல்லாம் இருப்பாங்க. ஆமை தெரியுது பாருங்க. டாட்டாய்ஸ் தெரியுதா? சரி, வந்து எடுத்துவோம். சரி, அடுத்து உள்ளே போகலாம். இந்த அக்வாரியம் காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ புது பில்டிங்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தப்போ கிடையாது. இதுதான், இது வந்து பழைய அக்வாரியம் காம்ப்ளெக்ஸ். இப்போ பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம முளம்புழா டேமில் உள்ள அக்வாரியம் வந்தாச்சு. அக்வாரியத்தில் உள்ள இந்த மீன் தொட்டியெல்லாம் பார்த்து பார்வையிட்டு வர்றோம். அப்படி பாருங்கள், இது கோல்டு ஃபிஷ், கலிகோ டைக்கன் கோல்டு ஃபிஷ். ஜிராஃபி சிச்சில்டு ஃபிஷ். அப்புறம் இது கோய்ஸ் ஃபார் டைல். இது ரெட் பேரட் டைல், சில்வர் ஷார்க், ஜெப்ரா. அப்புறம் இது வந்து பிளாக் ஏஞ்சல். காணும் இதை பாருங்க. ஆமை பார்த்தீங்களா? டர்டில், டர்டில் ஆமை, டர்டில். இது இது ஃப்ளவர் ஹார்ன், ஃப்ளவர் ஹார்ன். ஓகே, இது ஸ்டார் ஃபயர் ரெட் டெட்ரா. இது மிக்சடு கௌராமி. இது சவரம் கோல்டு. இது கோல்டு ஃபிஷ்ங்க. இதுதான் கோல்டு ஃபிஷ், கோல்டு ஃபிஷ். இது மொலாபி பயோடோப். இது பாருங்க, இது ரிக் அரவானா, ரிக் அரவானா, ரிக் அரவானா. இது வந்து அல்பினோ ரெயின்போ ஷார்க். இது வந்து மிஸ் கேரளா. மிஸ் கேரளா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பியூட்டிஃபுல். இது ரெட் கேப் கோல்டு ஃபிஷ். இது ரெட் கேப் இருக்கும் அந்த கோல்டு ஃபிஷ். இது பாருங்க, அப்போ பியூட்டிஃபுல். இது வந்து மலபார் ஸ்நாக் ஹெட். பார்த்து எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, மலபார் ஸ்நாக் ஹெட். இதை பார்க்கலாம். இது வந்து கறி மீன் பியர்ஸ் ஃபோர்ட் அப்படிங்கிறாங்க, கறி மீன். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இது ரெட் டைல் கேட்ஃபிஷ். அப்பா, ரெட் டைல் கேட்ஃபிஷ். இது பிரம்மாண்டமாக இருக்குது. இது சில்வர் அரோவனா ஃபிஷ். இது பார்த்தீங்கன்னா அப்பா பாக்கு, பாக்கு ஃபிஷ். நீளமாக இருக்குங்க இந்த மீன். அப்பா இது வந்து அலிகேட்டர் கார், அலிகேட்டர். அலிகேட்டர்னால் முதல் மாதிரி இருக்கும் அந்த ஃபிஷ் வந்து.
الجيتار. اوكي. اوكي. اذا سيلفر دولار. سيلفر دولار. இது அரை பால்மா. அரை பால்மா. சரி. இது டைகர் ஷார்க். டைகர் ஷார்க். இது நயட்டைல். இது பார்த்தீங்கன்னா கோய் ஆங்கர். கோய் ஆங்கர். இது பார்த்தீங்கன்னா இது ஷீம் அனிமான். இதை பார்க்கலாம். முளம்புள்ள டேமோட ஒரு காட்சி அமைப்பு டிசைனை வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் முளம்புள்ள டேம். இப்படி தான் இருக்கும். இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சின்ன ஒரு தொட்டி மாதிரி போட்டு அதில் மூணு தூண் இருக்கு. அதில் பல வண்ண வண்ண மீன்களை இங்கே உழவ விட்டு இருக்கிறார்கள். முளம்புள்ள டேம் டிசைன். ஓகே. இந்த தூண்லேயே வந்து ஒரு கண்ணாடி போன்ற தொட்டி மாதிரி செஞ்சு இங்கே மீன் மீன் பாருங்கள். இங்கே இது டின் ஃபாயில் பார் உண்டு. இப்போ அடுத்து அக்வரிய தூண்டு வெளியே வர்றோம் பாருங்க. இதுதான் கேரளா முளம்புள்ள டேமில் இருக்கிற அக்வேரியம் பாருங்கள். எப்படி அக்வேரியத்தை வந்து ஒரு மீன் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுதான் பல வருஷங்களாக இருந்துகிட்ருக்கு. நான் இங்கே வர்றப்பெல்லாம் அவசியம் வந்துடுவேன். அடுத்து இதுக்குள்ளே போக போகிறோம். அக்வேரியம் மீன் காட்சி கூடம் உள்ள பார்க்கலாம். இப்போ மீன் காட்சி கூடத்துக்கு உள்ளே செல்கின்றோம். ஒரு மீனோட வாய்க்குள்ள போகிறோம். அந்த ஒரு உணர்வு இருக்கின்றோம். இது வந்து ப்ளூ மார்பு கோய் ஆஞ்சல். பல வகையான வண்ண மீன்கள் இருக்கின்றது. வந்து ப்ளூ மார்பு. இது ரெட் டிலாபியா. இது விடோ டெட்ரா.
ரோசி பார்ன். பிளாட்டினம் ஒயிட் ஆங்கிள். அப்பா பெரிய மீன். இந்த மீன் பேர் அப்பொழுதோ ஷார்க்னு பேர். ஷார்க் பாருங்க, பெரிய பாம்பாக இருக்கு பாருங்க. ஐயோ இந்த மீன் தான் இயல். இயல்ங்கிற மீன் வகை சார்ந்தது. பாம்பாரியா இருக்கு. பல வகையான மீன்களை பார்வையிட்டு விட்டு, மீன் கூடத்தை விட்டு விட்டு, அதாவது அக்வரியத்தை விட்டு வெளியே வர்றோம். அதாவது ஒரு மீன் வாய்க்குள்ள போயிட்டு வந்த உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. பாருங்க, பியூட்டிஃபுல். இங்கே ஒரு கடல் கண்ணி இருக்கின்றார். கடல் கண்ணியின் தோற்றம் இதில் பார்க்கணும்னா, இங்கே முளம்புழா டேமில் அக்வாரியம் வர வேண்டும். கடற்கண்ணியின் சிலை முளம்புழா டேமில் உள்ள அக்வாரியத்தில் இருக்குது. மொத்தத்தில் எங்களுக்கு நல்லதொரு பல மீன்களை கொண்ட காட்சியகம் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இங்கு வந்திருந்து அனைத்து காட்சிகளையும் அனுபவித்து செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.